ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு 2 ஏலக்காய், 1 பட்டை, கொஞ்சமாக ஜீரகம், 1-5 மிளகு சேர்த்து, இதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை நேராக அந்த மாதிரி கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்குங்க. அதாவது கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசம் போன பிறகு இதில் 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1-2 நிமிஷத்துக்கு நல்லா அதை கலந்து விடுங்க. கலந்துட்டு 2 தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு, காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக விடுங்க. இதை மூடி போட்டு 15 மினிட்ஸ் வேக விட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. 5 மினிட்ஸ் கழித்த பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் நல்லா அது மாதிரி கலந்து விடும்போது ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, தோசை இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.